நமஸ்தே. பரஞ்சோதி சரணம். இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்திய ஞான போதனையை கேட்போம். முன்னர் கற்றதை விடும்பொழுது புதிய கண்டுபிடிப்புகள் ஆயத்தமாகும். நான் ஈரோட்டில் வசிக்கும் ஜெகதீசன். என்னுடைய தற்போதைய அற்புத நிலை சக்தி வாய்ந்த 74,000 தீட்சை யஜ்ஞங்கள் மூலமாக அருளப்பட்ட தெய்வீக வரப்பிரசாதம். 2016 என்னுடைய ஒன்னஸ் பயணம் துவங்கியது. அப்போதிலிருந்து தொடர்ந்து அனுகிரகத்தை பெற்று கொண்டிருக்கிறோம். ஒன்னஸில் நிகழ்த்தப்படும் பல்வேறு பிராசஸ்கள் மற்றும் ஹோமங்கள், 74,000 தீட்சை யஜ்ஞங்கள் போன்றவற்றில் தொடர்ந்து கலந்து கொள்வதன் பயனாக பற்பல கண்கூடான அற்புதங்களையும் சூக்ஷ்மமான தெய்வீக அற்புதங்களையும் என் வாழ்வில் அனுபவித்திருக்கிறேன். ஸ்ரீ அம்மா பகவான் செய்தருளிய மனோரீதியான தெய்வீக அறுவை சிகிச்சைகளினால் என்னுடைய ஆன்மீக வளர்ச்சியில் மகத்தான எழுச்சி ஏற்பட்டுள்ளது. முக்கியமாக 74,000 தீட்சை யஜ்ஞத்தில் கலந்து கொண்ட பிறகு வாழ்க்கை பிரம்மாண்டமாக மாறிவிட்டது. மனது அமைதியாக இருக்கிறது. அவ்வப்போது ஆங்காங்கே எழும் ஒரு சில எண்ணங்களும் கூட மேலும் அரிதாகிவிட்டன. உள் சப்தங்கள் இல்லை, கதைகள் இல்லை, கடந்த காலம் குறித்த நினைவூட்டல் இல்லை, கடந்த கால மனக்காயங்களோ விருப்பு வெறுப்புகளோ இல்லை. அதற்கு பதிலாக நடைமுறை செயல்பாட்டுக்கான நினைவுகள் மட்டுமே உள்ளன. கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் அற்றுப்போய்விட்டது. இருப்பது அனைத்தும் நிகழ்காலம் மட்டுமே. என்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றிலும் நிறைந்திருப்பது அந்த செயல் சம்பந்தப்பட்ட முழுமையான அனுபவம் மட்டுமே. பணிகள் மிக எளிதாக, சுகமானதாக, தன்னிச்சையாக நிகழ்கின்றன. அனைத்தும் தன்னிச்சையாக நிகழ்கின்றன. அவ்வப்போது காரணமின்றி தனது இருப்பை உணர்த்தியபடி இருந்த உள்ளார்ந்த மரபியல் ரீதியான பயம் இப்போது கிட்டத்தட்ட செயலிழந்துவிட்டது. ஒரு சில இடர்பாடுகள் தவிர நான் மிக ஆரோக்கியமாக உணர்கிறேன். உறவு முறைகளை பொறுத்த மட்டிலும் அனைவரிடத்தும் ஒருமித்த நிலையை உணர்கிறேன். என்னை சுற்றி இருந்த அனைத்தும் இப்போது என்னுள் ஒரு பாகமாக மாறியிருக்கிறது. பல வருடங்களாக என்னுடைய மனைவியை சித்திரவதை செய்த கண்டிப்புகள் மற்றும் தடைகள் விதித்து வந்தேன். அவை அனைத்தும் திடீரென மறைந்துவிட்டன. இதுவரை சுறுசுறுப்பின்றி மந்தமாக தென்பட்ட வாழ்க்கை நான் ஆச்சரியக்கும் வகையில் இப்போது உற்சாகமாகவும் இதமானதாகவும் மாறிவிட்டது. மற்றவர்கள் என்னை முன்பை விட அதிகமாக விரும்புவதாக உணர்கிறேன். மேலும் அனைத்தும் மிகச்சரியாக அழகாக நிகழத் துவங்கிவிட்டது. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறு நிகழ்வையும் இந்த பூமியில் இப்போதே இங்கேயே சொர்க்கலோகம் போன்று மிகவும் ஆழ்ந்த திருப்தியான மனநிலையை உணர்கிறேன். இவற்றை எனக்கு அருளியமைக்கு என்னுடைய குலதெய்வம் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு என்றென்றும் நன்றிகள்.